வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் தாங்க. அதாவது ஆசிரியர் பணிக்கான சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வருகின்ற பிப்ரவரி 17 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான முறையில் நடத்த போகிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையில் வந்து என்ன கூறியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 177 அரசாணையின்படி வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வில் யாரெல்லாம், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றாங்களோ அவங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. அது இன்னுமே நிறைவேற்றப்படவில்லை. நம்மளுக்கு அதை பற்றின ஒரு இதுவும் கிடைக்கல, ஒரு அப்டேட்டு, முழுமையான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்ற ஒரு இது, அந்த ஒரு சர்ச்சையினால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா பிப்ரவரி 17 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்த போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 149 அரசாணை, அதாவது 149 ஜீவாவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா விடுத்திருக்காங்க. இந்த கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்படுமா, போராட்டம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.